ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்னோ வீடியோ தான் பார்க்க போகிறோம், ஸ்னோஃபால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் டைம் ஹெவி ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி நான் வந்து ஸ்னோஃபால் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட் வந்து ஸ்னோ ஃபுல்லாக அப்படியே கொட்டி இருந்தது. அது ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டி ஏரியா. ஸோ இது ஃபுல்லாக வந்து எப்படி இங்கே ஸ்னோ இதுவாக இருக்குது, அங்கே என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெய்பர் வீட்டில் பக்கத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸ்னோமேன், பசங்கள்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னோமேன் பார்த்திங்களா, அது வந்து நான் எங்கள் வீட்டுக்கு வெளியில் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அது வந்து ஹஸ்பண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெளியில் போய் பார்க்கலாம் ரோட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கம்யூனிட்டியிலேருந்து வெளியில் வந்து பார்த்தோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ரோடு நடுவில் மட்டும்தான் தெரியுது, காரெல்லாம் ஸ்லோவாக போயிட்டு வந்துட்டுருக்கு. மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பனி சூப்பராக நல்லா பதிஞ்சு அந்த ஸ்னோ கொட்டுச்சில்லையாக ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு அப்படியே ஸ்டாகாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மறுபடியும் கம்யூனிட்டிக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். இங்கேயும் நிறைய குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பெரியவங்களாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் நாங்கள் ஸ்னோ வந்து ஸ்டாப் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ்வலாக வாக்கிங் போகிற ப்ளேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குது சொல்லி பார்க்குறதெல்லாம் போகலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ட்ரீ, நடுவில் ரோடு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங் போகிறது, சைக்கிளிங் அந்த மாதிரி பாத்வே. ஸோ அங்கே போய் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அந்த அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து வீடியோஸ்லாம் கவர் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஏன்னா இதுக்கப்புறம் தான் அந்த ப்ளேஸை நான் கவர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.